हलो फ्रेंड्स वेलकम बैक इनकी नम्बर पाकपर अब पाती सुजुकी एक्सेस 125 बैक वो एपड़ी अब पाकपो इत बैको कंपेरिशन कर्टिकुला बैक सुजुकी एक्सेस 125 बैक वो इन आपशन इंतर न्यू मॉडल नम्बर वो इन वो बेनिफिट्स बैक पी मुल विवरम वीडियो नम पाकपर सो वीडियो स्किपन पारें रोमे ना बैक एड एव्री थिंग नम्बर आपशन वो अब नम्बर फुला पाकपर सो इमक बैक वह पाती वैट कलर और ब्लू कलर इन रेमे वो नमक इन वो नंबर वरल न्यू बैक पक सो फ्रंट लुक पारेंगे हेडलाइट सुत्ती और क्रोम फिनिशिंग कुड़तर गांगे अदु इन द ब्लू कलर के रोम्बे सूपर आरकन सोलला सो इधर वंदे फ्रंट लवर लोगो वर्दे यस अब इंटर मारी सेम नम कार क्ला वरुन लिया सेम आधे लोगो दा वंदे बाइक को उंग कुड़तर गांगे सो रोम्बे नल्ला आरके அதுக்கு அப்புறமா இதில வந்து உங்களுக்கு ஹெட்லைட் வந்து ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக BS6 அப்படின்றதுனாலயே நம்ம வந்து கீ ஆன் பண்ண உடனடியாக அந்த லைட் வந்து இதாயிடும். கீ ஆன் பண்ண உடனே அந்த லைட் வந்து ஆன் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து டிம் பிரைட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு லைட் வந்து அதில் ஆன் ஆகுது. ஸோ பிரைட்னஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு லைட் அதில் ஆன் ஆகி வருது. ஓகே. ஸோ அப்புறமா ஃப்ரண்டில் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இண்டிகேட்டர் பார்க்கிங் லேம்ப் எதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பைக்லேயே வந்துடுது. ஸோ அப்படியே நம்ம ஃப்ரண்ட் பேனட் பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் பேனட்டு. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு பேசிக் மாடலு. ஸோ இதில் வந்து அந்த டிஸ்பிளே வராது. இதுக்கு அடுத்து இன்னொரு வேரியண்ட் இருக்குது, அதில் உங்களுக்கு சின்னதாக இந்த இருக்கு இல்லையா இந்த மாதிரி டிஸ்பிளேலேயே வந்து ஃபுல்லாக பெருசாக வந்திருக்கும் ப்ளூடூத் ஆப்ஷனோட. பட் இதில் அந்த மாதிரி கிடையாது. இது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். எஸ் ஜஸ்ட் அப்படி ஆன் பண்ண உடனே வந்து லைட்டிங்லாம் நல்லா தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலாக ஆன் பண்ண உடனே அந்த மாதிரி ப்ளூ கலர் லைட்டிங் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நம்ம 20-50 உள்ளே ரன் பண்ணும்போது க்ரீன் கலர் லைட் வரும், 50 மேலே போகும்போது வந்து ஆரஞ்சு கலர் லைட்டிங் வரும். ஸோ நம்ம ஆரஞ்சு கலர் லைட்டிங்கில் ஓட்டாமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு என்னெல்லாம் வந்து இதில் இதாகுதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், ஒரு இது நோட்டீஸ் பண்ணுங்கள், கீ ஆன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஆயில் சேஞ்ச் இன்டர்வல் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துச்சு இல்லையா, அதுதான் வந்து என்ன பாருங்கள் வந்திருக்கா, அதுதான் வந்து நம்மளுக்கு ரன்னிங்கில் இருக்கும்போது நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஷோ பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணணும், வண்டியை சர்வீஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரிமைண்டர் அது. ஸோ இதில் வந்து பாருங்கள் நம்ம இப்போ இண்டிகேஷன் வந்துடும், இதுலேயே லெஃப்ட் ரைட் இண்டிகேஷன் வந்துடும். ஸோ அதில் இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு சென்சார் இருக்குது. நைட் டைமிங்கில் உங்களுக்கு நைட் டைமிங்கில் இந்த லைட் வந்து பிரைட்னஸ் வந்து கம்மியாகிடும். இப்போ நான் கை வச்சு காமிக்கிறேன், தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் வந்து கம்மியாயிடுச்சு இருட்டானதுனால. நான் இப்போ கையை எடுக்கும்போது அது அப்படியே பிரைட்னஸ் கூடும். எஸ் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த பைக்கோட ஸ்டார்டிங் வந்து பார்த்துடலாம். ஜஸ்ட் இதிலே வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து ஆன் ஆஃப் பட்டன், அந்த பல்சர் பைக்கு புல்லட்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கீவி இல்லாமல் இந்த பட்டன் மூலயமாவே நம்ம வந்து பைக் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இப்படி ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இப்படி செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பட்டன் கிடையாது உங்களுக்கு, ஒரு ஜஸ்ட் ஒரு காலிங் பெல் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வந்து கீ ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பிரேக் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் அப்படி ப்ரெஸ் பண்ணால் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணாலே போதும். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், அவ்வளோதான். இப்படி ஜஸ்ட் ஒன் டைம் நம்ம கையை வச்சு எடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டார்ட் ஆகிடும். ஆஃப் பண்ணும்போது கீ இல்லாமல் இதிலே ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரிட்டன் ஆன் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு கீயை ஒன் சைடு இந்த பக்கம் ஆன் பண்ணிவிட்டு பிரேக் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ரெஸ் தான் இந்த மாதிரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வைசர் வந்து உங்களுக்கு பைக்லேயே வராது, இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். ஸோ இதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு ஹார்ன் பட்டன் வருது, இண்டிகேட்டர் பட்டன், டிம்மு, பிரைட்டு பட்டன். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆஃப் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஓகே, அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு கேரி பேக் இந்த மாதிரி கேரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன
இது ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சார்ஜிங் ஆப்ஷன் வந்து இந்த பைக்கு கிடையாது. ஸோ இது வந்து பேசிக் மாடல். ஸோ இதுக்கு வந்து சார்ஜிங் ஆப்ஷன் கிடையாது. ஹையர் எண்டில் வந்து இந்த இடத்துல சார்ஜிங் ஆப்ஷன் வருது. நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இதில் இந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு கவுண்டர் மாதிரி இருக்குது. நம்ம சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஏதாவது வந்து கொஞ்சம் கேரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட்டான ஐட்டமாக இருந்துச்சுன்னா கீழே வச்சு இதில் வந்து நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். தேவையில்லாத டைமில் அதை வந்து ஃபோல்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம டிக்கி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். டிக்கி ஓப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழேயே கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் வந்து எதுவும் கிடையாது. கீழேயே ஃபஸ்ட்டு ஆஃபு, அது கீழே அப்படி லைட்டாக அப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதிலே சீட்டுன்னு இருக்குது. லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே லாக் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து ஒரு டூல் கிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக. ஸோ அதை அப்படியே வச்சிடலாம். ஃபஸ்ட் எய்ட் கிட்டு கண்டிப்பாக வந்து எல்லார் பைக்லேயுமே இது வந்து நம்ம கேரி பண்ணணும். நம்ம பழைய பைக்கு புது பைக்கு அப்படிலாம் இல்லை, எல்லாருமே நம்ம இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஃபஸ்ட் எய்ட் கிட்டு வாங்கி வச்சுட்டு நல்லது, எமர்ஜென்சிக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே. ஸோ இதான் வந்து இந்த பை டிக்கியோட பூட் ஸ்பேஸு. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட், ஒரு ஆஃப் ஹெல்மெட் வந்து நம்ம வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் ஓகே. ஸோ இது வந்து அவங்க கம்பெனி சைட்லேருந்து கொடுக்குற ஓனர்ஸ் மேனுவல் அண்ட் வாரண்டி புக்கு, அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. கண்டிப்பாக அதையும் நம்ம வந்து பைக்கில் எப்போயுமே கேரி பண்ணுறது நல்லது. ஓகே. ஸோ அவ்வளோதான் இதில். ஸோ அப்படியே நம்ம பேக் சைடு வந்துடலாம். பெட்ரோல் போடுறதுக்கு வந்து நம்மளுக்கு டிக்கி உள்ளே கிடையாது, வெளியவே இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம செப்பரேட்டாக கீயை வந்து வெளியே எடுக்க வேண்டியிருக்கும். கீயை வெளியே எடுத்துகிட்டு ஜஸ்ட் அப்படி ரைட்டில் போ டர்ன் பண்ணி அப்படியே எடுத்துடலாம் வெளியே. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து பார்த்திங்களா பெட்ரோல் போடும்போது அவங்க பெட்ரோல் போடுறவங்க வந்து பல்கில் வந்து அந்த ஹோலில் கரெக்டாக வச்சு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். வெளியே வச்சு போடும்போது நம்மளுக்கு பெட்ரோல் வந்து வேஸ்ட் ஆகுறதுக்கும் அதிகமாக வேப்பர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு நம்ம வந்து ப்ரெஸ்ஸிங் பண்ண வேண்டியிருக்கும். ஓப்பன் பண்ணும்போது அப்படி ஜஸ்ட் அப்படி ரைட் சைடில் டேன் பண்ணிட்டு அப்படியே வெளியே எடுத்துடலாம். லாக் பண்ணும்போது மட்டும் ஒரு சின்ன ப்ரெஸ்ஸிங் தான், அவ்வளோதான், ஜஸ்ட் லாக். ஸோ இந்த பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். நம்மளுக்கு தேவைப்பட்டால் மட்டும் இது ஃபிட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேணாம். பட் இது வந்து ஃபிட் பண்ணுறது நல்லது. ஜஸ்ட் வண்டி வந்து கீழே விழும்போது உங்களுக்கு டேமேஜ் எதுவும் ஆகாது. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஆக்சஸ் 125ன்ற மாதிரி லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இந்த ப்ளூ கலருக்கு வந்து ரொம்பவே அருமையாக தெரியுது. ஸோ இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டு. ஸோ சென்டர் ஸ்டாண்டு போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிக் ஸ்டார்ட் பண்ண முடியும், இல்லைனா அந்த ஸ்டாண்டு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே. அப்படியே சைடில் வந்துச்சுன்னா எஸ் லெஃப்ட் சைட்லேயும் சேம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆக்சஸ் 125 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சைலன்சர் வருது. இந்த பக்கம் ஒரு ஃபுட் ரெஸ்ட், அவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு டோட்டல் லாக்கும் பண்ணிக்கிட முடியும். இந்த இடத்துல அந்த ஸ்கொயர் டைப்பை வச்சு நம்மளுக்கு டோட்டல் லாக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஜஸ்ட் இந்த புஷ் ஷட்டன் இருக்குல்ல, அதை அமுக்கணும்னு நம்மளுக்கு லாக் ஆகிடும் இந்த மாதிரி. ஸோ அதை நம்ம ரீஓப்பன் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இடத்துல பார்க் பண்ணும்போது கொஞ்ச நேரம் டைமிங்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம ரொம்ப நேரம் விட போகிறோம், ஒரு ஸ்டேஷனில் வந்து பார்க்கிங் போட்டு போகிறோம், மூணு நாள் நல்லா கழித்து வருவோம், அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம இதை லாக் பண்ணிடலாம். ஸோ சின்ன பசங்க இல்லைன்னா தேவையில்லாமல் ஏதாவது வந்து கீயை வச்சு ட்ரை பண்ணுறது, விளையாடுறது, குச்சி ஏதாவது இது பண்ணுறது, அந்த மாதிரி இதுக்கு வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஓகே. ரெண்டுமே வந்து சேம் வேரியண்ட்டு தான், இதில் வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே வந்து கிடையாது. ரெண்டுமே சேம் வேரியண்ட் தான் அப்படிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இபி சுசுகி ஈகோ பர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிஎஸ் சிக்ஸு எஸ்இபி சுசுகி ஈகோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பைக்கில் ப்ளூ கலரில் வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியல. ஸோ அதனால தான் உங்களுக்கு காமிக்கல. இதில் வந்து பாருங்கள் அலாய் வீல் கிடையாது,
அலைவல் வராது, ட்ரம் தான். பட் ட்ரம்மே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது. ப்ளஸ் கம்பெனி சைட்லேருந்து கொடுக்குற டயர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் பிராண்ட்லேருந்து டயர் வந்துடுது, கம்பெனி பிராண்ட்லேருந்து. ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து எம்ஆர்எஃப் பிராண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இது வந்து இந்த மேட் இருக்குங்க இல்லையா, இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். ஸோ ஆக்சுவலாக பைக் கூடவே அது வராது, அவங்களே அவங்க ஸ்பேர்ஸில் வச்சுருக்காங்க ஆக்சஸ் 125 அப்படின்னு சொல்லிட்டு. அது மூலயமா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஓகே. இப்போது இந்த பைக்கோட ரன்னிங் வந்து பார்த்துடலாம். உட்கார்றதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. கீ ஆன் பண்ணிட்டு நம்ம சொன்ன மாதிரி ஜஸ்ட் அப்படி ஆன் பண்ணி ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணால் போதும், ஸ்டார்ட் ஆகிடும். பைக்கில் ஸ்டார்ட் ஆனவுடனே எந்த ஒரு வைப்ரேஷன் எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து 10-20 வரைக்கும் ஒரு சின்ன வைப்ரேஷன் இருக்கும், அதுக்கு மேலே வைப்ரேஷன் எதுவுமே இல்லை. நம்ம அப்படியே ஒரு சின்னதாக வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பைக் பார்க்கும்போது. ஸோ இதில் வந்து ரன்னிங் ஆகும்போது அந்த கலர்ஸ் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஸோ உங்களுக்கு வண்டி மேலே போகும்போது எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லாமல் பைக்கில் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் டைமிங் பார்த்துக்கிற முடியும். அவங்க டிஸ்பிளேல வந்து நீங்கள் டைமிங் பார்த்துக்கலாம். இந்த பட்டன் இருக்கு இல்லையா, அது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து ட்ரிப்பு, 29 கிலோமீட்டர் இது வரையும் ரன் ஆகிருக்குது ட்ரிப்பு. ஸோ அதில் இன்னொரு ப்ரெஸ் பண்ணும்போது டைம், இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:24. நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது ஒரு ரெண்டு டைம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைமிங் பார்த்துட்டே போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் கிலோமீட்டர், ட்ரிப்பு, அதுக்கப்புறமா டைமிங்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேட்டரியோட வோல்டேஜ். பேட்டரி வோல்டேஜ் வந்து உங்களுக்கு 11-14 கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சென்சார் போட்டு கிக் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் போய்ட்டு வந்தாலே சின்னதாக சார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பிரைட் கலர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இன்னும் இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த பைக் பர்ச்சேஸ் பண்ண ஷோரூமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரண் வெஹிக்கிள் ஏஜென்சி திருநெல்வேலி. ரொம்பவே வந்து நல்லா ட்ரீட் பண்ணாங்க. ஸோ நிறைய ஷோரூம் விசிட் பண்ணோம், ரெண்டு பைக் நாங்கள் ஒரே டைமில் பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஏதாவது நல்ல ஆஃபர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது பெரிய லெவலில் யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. பட் இவங்க வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. சாதாரணமாலாம் போயிட்டு வந்து எடுக்கலை, நிறைய பேர்கிட்ட என்கொயரி பண்ணோம் பைக் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போதைக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவையான மைலேஜ் வந்து இதில் கொஞ்சம் கஸ்டமர் சைடு ஃபீட்பேக் வந்து 50-55 கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னும் செக் பண்ணலை, செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுவேன். நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை எதுவாக இருந்தாலுமே வந்து இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒரு சின்ன வீடியோவில் மைலேஜை பற்றி மட்டும் நம்ம வந்து கண்டிப்பாக பேசலாம்.